கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சத்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆசீர்வாதமான நேரம் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகா என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போட கடவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்ப்பு என்று எழுதிவிட்டான். அப்ப நம்ம தேவன் எப்படியாப்பட்டவரு? வல்லமை உள்ளவர். நம்ம தேவன் எப்படியாப்பட்டவரு? பராக்கிரமசாலி. நம்ம தேவன் எப்படியாப்பட்டவரு? யுத்த வீரர். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 45:22 சொல்லுது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேற தேவன் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவரை தவிர வேற தேவன் உலகத்துல யாரும் இல்லை. அப்போ ஒரு குடும்பத்துல உங்க பிரச்சனை மாறணும், உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருக்களுடைய ஆதிக்கங்கள்லாம் அடங்கணும் என்று சொன்னா, உங்களுக்கு எந்த காரியத்துல எந்த ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னாலே, ரட்சிக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவர் தான். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கலாம்? ஏசாயா 45:22 வாசிக்கலாம், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேற ஒருவரும் தேவன் இல்லை என்று அடிச்சு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தவிர தேவன் வேற எங்கேயும் இல்லை, அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. பார்த்தா தானியலை தூக்கி சிங்க கபில போட்டாங்க, ஆனா சிங்கங்கள் சேதப்படுத்தாத படிக்க சிங்கங்களுடைய வாய ஆண்டவர் கட்டி போட்டாரு. தானியல் 6:16, அப்பொழுது தானியேல் ராஜா கட்டளையிட சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. அந்த 20 வாசிக்கலாம், அநேக வைத்தியர்களால்
மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாயினும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுத்துகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாகவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தார். அல்லேலூயா. இயேசு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா சிறுபிள்ளைகள் எப்படி போய் தொடறதுக்கு ஆசைப்பட்டாங்களோ அதே போல இயேசு இந்த பகுதியில வருகிறார் என்று சொன்ன உடனேயே அநேக பணங்களை கொண்டு போய் செலவழித்து வைத்தியர்களுக்கு கொடுத்து நிலம் பொருள் நகைகள் பணங்கள் எல்லாம் வித்து கொண்டு போய் சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக வைத்தியர்கள்கிட்ட போய் கொடுத்து சுகம் கிடைக்காம சற்றாயிலும் சுகம் கிடைக்காம இப்போ இயேசு அற்புதம் செய்கிறாரு, இயேசு அதிசயம் செய்வாரு, இயேசுவால முடியாத காரியம் உலகத்துல ஒன்றுமில்லை என்று தெரிந்து அப்போ அந்த வழி அவர் வரப்போகிறார் என்று சொன்ன உடனேயே அந்த ஸ்திரி அவரை எப்படி நான் பார்க்க வேண்டும், எப்படி நான் அவரை போய் தொட்டால் சுகத்தை பெற்றணும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த ஒரு வாஞ்சையோடு அவரை தொட வேண்டுங்கிற அந்த வாஞ்சையோடு கூட்டத்துக்குள்ள அந்த ஸ்திரி கிளம்பி வருகிறார். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சட்டாயம் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி கூட்டத்துக்குள்ள வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டார். அப்போ அந்த எப்படி நான் ஆண்டவரை தொட்டுருவேன், எப்படி ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துருவாரு, எப்படி இயேசுவால எனக்கு சுகம் கிடைக்கும், எப்படி இயேசுவால எனக்கு இந்த பிரச்சனை மாறும், எப்படி இயேசுவால எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோட பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஆவலோடு அவரோட கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. பணங்களை விற்று நகைகளை விற்று இடங்களை விற்று வைத்தியர்களுக்கு செலவழித்து சற்றும் சுகம் கிடைக்காம கூட்டத்துல வந்து இயேசுவுடைய வசனத்தை தொட்ட உடனே உதிரம் நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. என் நண்பர் சகோதரே சகோதரியே புரிந்து கொள்ளுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற நிலைமையை மாற்ற இயேசுவால முடியும். இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் பிசினஸ்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றுவதற்கு இயேசுவால முடியும். அப்படி தொட்ட உடனே உதிரம் நின்று போச்சு. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசுவாசம். அப்போ அந்த கூட்டத்துல ஒரு பார்வையாளரா வரல, இயேசுவை நான் தொடரணும் என்று சொல்லி வந்திருக்காங்க. பலர் பலர் விதங்கள்ல பல சிந்தனையில வந்திருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு நடிகர் வந்தா தொடரணும்னு வருவாங்க, பார்க்கணும்னு வருவாங்க, செல்ஃபி எடுக்கணும்னு வருவாங்க, அந்த போட்டாக்களை அனுப்பி பிரசித்தப்படுத்தணும்னு வருவாங்க. நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அதை காட்டி பார்த்தா நான் எடுத்துட்டேன் பார்த்தேன்னு சொல்லி ஒரு பந்தா கட்டுறதுக்கும் வருவாங்க. ஆனா இந்த ஸ்திரி நான் எப்படி தொடுவேன், கூட்டத்துல எப்படி போய் அது மனசுக்குள்ள வச்சிருப்பான், நான் தொட போறேன் அப்படிங்கறத மனசுக்குள்ள வச்சிருப்பான் அந்த ஸ்திரி. உடனே எப்படி நான் தொடுவேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம தொட்டுட்டு மட்டும் விட்டுட்டான். அல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்ட நல்லவர்னு பார்த்தீங்களா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையான நம்ம ஆண்டவர் அருமையா நடத்துவாரு. ஆனா நீங்க எந்த அளவுக்கு இங்க ஏறி நிக்கிற விசுவாசம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த ஸ்திரிக்கு விசுவாசம் ஏறி நின்றுச்சு. அந்த ஸ்திரிக்கு விசுவாசம் நெஞ்செல்லாம் இதயமெல்லாம் ஆட்கொண்டு இருந்துச்சு. தொட்ட உடனே அற்புதம். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு, உங்க போராட்டங்களுக்கு விசுவாசம் பெறுன ஆண்டவரால செய்ய முடியும், என் ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஏறி நின்று தொடரணும். விசுவாசம் பெருகி நின்று தொடரணும். விசுவாசம் பெருகும் பொழுதுதான் அற்புதம் தானாய் நடக்கும். விசுவாசம் நம்பிக்கை ரெண்டையும் விட்டு விடாம ஆண்டவர் எப்படி செய்வார் என்று சொல்லி, ஆண்டவர் எப்படி இந்த பிரச்சனையை மாற்றுவாரு, ஆண்டவர் எப்படி இந்த போராட்டம் நீங்க எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம்பிக்கை விசுவாசம் அடிக்கடி சொல்றது நம்பிக்கை விசுவாசம் ரெண்டு ஒரே நேர்கோட்டில் இருந்தா அந்த காரியம் சக்சஸ் அற்புதம். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே நேர்கோட்டில் வச்சு ஆண்டவர் இடத்துல விசுவாசிங்க, ஆண்டவர் இடத்துல கேளுங்க. அது முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் செய்வாரு. நீங்க கண்ணீர் வடிக்கிறதையும் கவலையில இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்க இருமான்னு சொல்லி வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் இல்ல. அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதுல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறவங்க தான் நம்ம. ஹல்லேலூயா. தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க ஒரு சகரியும் பாருங்க, அவன் வந்து பணம் வசூல் பண்ற ஒரு அதிகாரி. ஆனா மக்கள் கிட்ட அநியாயமா அவன் பணத்தை வாங்கி வந்தான்.
ஆனா அவனுக்குள்ள ஒரு எக்கம் என்ன இருந்துச்சு, என்னன்னா எப்படியாச்சும் இயேசுவை நான் தொடருமே, எப்படியாவது இயேசுவை நான் பார்க்கணுமே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு அவன் ஒரு விசுவாசம், எப்படி நான் ஆண்டவரை பார்க்கணும், இந்த வழியா தான் நான் வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த காட்டத்தை மரத்துல ஏறி நின்று அவன் பார்க்கிறான், ஏறி நிக்கிறான். ஏசு இந்த வழியா தானே வருவாரு, எப்படி நான் பார்த்துருவேன் சொல்லி அவன் குள்ளமா இருக்கிறதுனால கூட்டத்துக்குள்ள அவனால வர முடியாது, அவனால எட்டி பார்க்க முடியாது, எல்லாம் வளர்த்தியா இருப்பாங்க, இவன் குள்ளமா இருப்பான். அதனால ஒரு மரத்து மேல ஏறி நிக்கிறான். இன்னைக்கு அந்த மரத்தை அப்படியே பாதுகாப்பா வச்சிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுல, அந்த மரத்தை சுத்தி நல்ல வேலி போட்டு அழகா பாதுகாப்பா வைத்திருக்காங்க. அந்த மரம் எத்தனை ஆண்டுகள் ஆரம்பிச்சு இன்னும் பாத்தீங்கன்னா அருமையா வச்சிருக்காங்க அந்த மரம். அந்த மரத்து மேல ஏறி நின்று அவன் இயேசு இப்படித்தானே வருவாருன்னு சொல்லி இப்படித்தான் கிளம்ப பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருந்தான். ஆனா அநியாயமா சம்பாதித்தவன், அநியாயமா மக்கள்கிட்ட வரி வாங்கினவன், ஆனா இயேசு எப்படி நான் பார்க்க வேண்டும் சொல்லி அவனுக்குள்ள ஒரு துடிப்போட அவன் போய் மேல போய் நின்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தவன இயேசு அவனை பார்த்தோன்ன சகையிலே கீழே இறங்கி வந்தான். அழைத்து கொண்டு போனான். அவன் எப்படியாப்பட்டவன, எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் உள்ளவனா இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அது எப்படி இருக்கலாம், முன்னாக ஓடி. நீங்க ஆலயத்துக்கு எப்படி வரீங்க, முன்னாக வந்தீங்களா, முன்னாக வந்தீங்களா, பின்னாக வந்தீங்களா? அப்ப ஒரு லட்சிப்பு அவனுக்கு வருது. இப்ப அவன் வீட்டுக்கு அவன் பாருங்க, அவன் அநியாயமா சம்பாதிச்சவன், மற்ற மக்களோட விட்ட சாபத்துல அவன் இருக்கிறான். அந்த சாபத்தை நிமித்தம் அவனுக்கு வரப்போற அந்த தண்டனையை காப்பாத்துறதுக்காக இப்ப பாருங்க, அவன் இருதயம் இயேசுவை பார்க்க வேண்டியிருக்கு. அவன் முன்னாக ஓடி இந்த இயேசு இந்த வழியா வரப்போறதுக்கு தெரிஞ்ச உடனேயே ஜனங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவன் ஓடி போய் மரத்து மேல ஏறி நின்று, முன்னாக ஓடி போய் மரத்துல ஏறி நின்று அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகையே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா, பார்க்க வேண்டும் தான் அவன் போனான். ஆனா அவன் எப்படி ஆண்டவர் மாத்திருக்கா பாருங்க, நீ பார்க்கத்தான் நினைச்சா நான் நைட்டு தான் உன் வீட்டுல தான் தங்க போறேன், உன் கூட தான் சாப்பிட போறேன், நான் உன் கூட தான் இருக்க போறேன், நீ என்னை விடியோடையும் பார்ப்பேன். அல்லேலூயா, நீ என்னை பராமரிப்ப. அல்லேலூயா, அப்ப பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் உடையவனை கர்த்தர் எப்படி மாத்துறாராம், நீ விடிய விடிய உன் கூட வாங்கிருந்தான் அதான் இயேசு குடும்பத்துக்குள்ள வந்த உடனே ரட்சிப்பு. ஒரு சிறுபிள்ளையை போல அவன் இருதயம் மாறிச்சு. ஏன் என்று சொன்னா பெரியாளா இருந்துச்சு என்று சொன்னா நான் எதுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு இருக்கணும் அப்படி வரும். ஆனா அவன் இருதயம் பாருங்க, ஆண்டவர் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் இருதயம் சிறுபிள்ளையை போல மாறி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன், இப்படிதான் வாங்கியிருக்கிறேன், நான் திருப்பி கொடுத்துருந்தேன். அழகையா, நீங்க உங்க பிள்ளைகள் ஒரு பிள்ளை யாருக்காவது ஒன்று திருடிட்டு வந்துருச்சுன்னா இது யார் இருக்குன்னு நீங்க கேளுங்க, இன்னாருதுன்னு சொன்னோம், இப்படி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன், இப்பவே போய் கொடுத்து வந்துருதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இருதயம் உடனே சிறுபிள்ளை போல மாறி அவன் என்ன சொல்றானா, நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துறேன், அநியாயமா நான் வாங்கியிருந்தேன், நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன். அழகையா, அன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இப்பொழுதே உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா, நீங்கள் இனி ரட்சிப்போட ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக நீங்க கடந்து செல்ல போறீங்க. எந்த பிரச்சனை போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, ஆசைகள் எதுவா இருந்தாலும் இருதயத்துல ஆண்டவர்களை கேட்கணும்னு சொல்லி என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ, திட்ட வச்சிருக்கீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க போறார். அல்லேலூயா, அதை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல போகிறீர்கள். அல்லேலூயா, பாருங்க அவன் பார்க்கணும்னு தான் இருந்தான், நான் தங்குறப்ப அவன் கூடையேன்னு சொல்றாரு. அப்ப அந்த இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறாரு, அந்த இருதயத்தில் இருக்கிற ஆவலை கர்த்தர் பார்க்கிறாரு.
ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, நம்பர் 40-1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூர் 641-006. தமிழர் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரை மற்றும் வியாழக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 7:15 வரை.